தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் இலக்கை அடையும் வரை ஓயமாட்டோம் என்றும் அத்திவரதரை போன்று கேப்டன் வரும்போது ஒரு பிரளயம் ஏற்படும் என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் திருமண விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டு பேசுகையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் பிரச்சாரத்திற்கு வருவார் என்றும் கேப்டன் போன்ற நல்லவர்கள் தோற்கக்கூடாது என்றும் அப்போதுதான் வருங்கால இளம் தலைமுறையினருக்கு கூட நல்லது செய்ய தோன்றும் என்றும் இந்த ஆண்டு கட்சிக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் தேமுதிகவின் குரல் அதிகமாக ஒலிக்கும் என்றும் கேப்டனை போன்று ஊழலையும் வறுமையையும் ஒழிப்பேன் என எந்த தலைவராலும் சொல்ல முடியாது எனவும் கூறியுள்ளார். மேலும் சசிகலா பூரண குணமடைந்து திரும்ப வேண்டும் என்று கூறிய அவர் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே அதிமுக கூட்டணி குறித்து பேசப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளதால் அவரவர் பணியை செய்து வருவதாகவும் தற்போது வரை அதிமுகவில் கூட்டணியில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.